பூஜையின் பலனை முழுமையாக பெற பூஜையில் இந்த ஐந்து பொருட்களை மட்டும் வையுங்கள் செவ்வாய் வெள்ளி அப்படின்னாலே நாம் நினைவுக்கு முதல்ல வருவது வீட்ல செய்யக்கூடிய பூஜை தாங்க பூஜை அறையில விளக்கு ஏற்றி சாமி கும்பிடவில்லை அப்படின்னா அந்த நாள் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை என்ற அடையாளத்தை இழந்துவிடும் அந்த அளவுக்கு நம்மோட சாஸ்திரம் இறை வழிபாட்டிற்கு இந்த இரண்டு கிழமைகள் முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்காங்க மனநிறைவை தருங்க இறை ஆசிர்வாதத்தை பெற்று தரக்கூடிய அந்த பூஜையில் முழு பலனை நாம் பெற வேண்டும் அப்படின்னா வழிபாட்டின் போது பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சாமி கும்பிடும்போது கட்டாயமாக வைக்கக்கூடிய பொருட்களின் பட்டியலை எடுத்து அது கொஞ்சம் நீண்டு கொண்டே தான் போகுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வீட்டில் செய்யக்கூடிய பூஜையில் அத்தனை பொருட்களையும் கொண்டு வைத்து சேர்ப்பது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை சரி சுலபமான முறையில் நம் வீட்டில் செய்யக்கூடிய பூஜை எறை பூஜை வந்து என்னென்ன பொருட்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாங்க அதாவது வீட்டில் பூஜையே தொடங்குறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய முதல் விஷயம் வாசனை நிறைந்த தூபங்க அது சாம்பிராணி இல்லைனா வந்துட்டு மொத்தத்தில் வந்து வாசனையாக இருக்கணும் புகை வந்து உங்கள் வீட்டு முழுவதும் நிரம்பி இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக விளக்கு மண் அகல் விளக்கு வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு தீபம் ஏறிய வேணுங்க அடுத்தபடியாக இறைவனுக்கு காட்ட வேண்டிய கற்பூர ஆரத்தி மெழுகு கற்பூரத்தை தவிர்த்து அதாவது மெழுகு கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அதை தவிர்த்துட்டு பூ கற்பூரம் இல்லைன்னா பச்சை கற்பூரம் பயன்படுத்தலாம் அடுத்து இறைவனுக்கு நாம் சூட்டக்கூடிய வாசனை நிறைந்த பூக்களுங்க சில பூக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் சில சமயம் பூக்கள் நமக்கு வந்து கிடைக்காது பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் வெள்ளி வெள்ளியில் இப்போது பூக்கள் கடைகளில் விற்கப்படுதுங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம் நிறைய வாங்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குறைந்த விலையிலேயே வெள்ளியில் சின்ன சின்ன பூக்கள் இருக்குதுங்க அதிலிருந்து மூன்று அல்லது ஐந்து வாங்கி வைத்து நீங்கள் வழிபடக்கூட செய்யலாங்க அடுத்தபடியாக சொல்லக்கூடிய விஷயம் சந்தனம் சுத்தமான சந்தனத்தில் பன்னீர் ஊற்றி பூஜை அறையில் வைத்து விட்டு பூஜை செய்து பாருங்க அந்த பூஜையில் உங்களுக்கு மனநிறைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சந்தன வாசம் நேர்மறை ஆற்றலை அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய பொருளாக சொல்லப்படுது அந்த வாசம் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதை தவிர இறுதியாக நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் நைவேத்தியம் தினம் தினம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் இறைவன் உங்க வீட்ல வசிப்பதை நீங்கள் உணர வேண்டும் அப்படின்னா அதற்கு நீங்கள் தினம் தினம் நெய்வேத்தியம் வைத்து இறை வழிபாடு செய்யணும் தினமும் இறைவனுக்கு நிவேத்தியம் செய்யும் வழிபாடு செய்யக்கூடிய வீட்ல இறை சக்தி நிலையாக நிற்கும் இனி உங்கள் வீட்டில் பூஜை செய்யும்போது இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கை